वेलकम टू अवर चैनल इंद वीडियो नम्ब पाकपो आराम वहपल कवि इंड पातम उड़ पातम इनमिक कनव पली टापिक नंब पाकपो कन पली वो कड़ि पड़े को अवियल इलाक्य इलाक्य मूलम नम मुटार अंतदा इत लेसन नाम पाकपो लेसन वो और लेटर मारे नम्बर को अनव पली अब नुय मुनक वाग पाक तमिल इयल उमें इसई उतम इलाक्य अब नम तम मुतम अब इयल इसई नाटक अगर तमिल इयल उसई उवे मटमल अवियल उल्ला इयलूम इसयूम नाटकम अवियल उल्ला तमुके अवियल अं मुदल इं अवियल इलाक्य वाईटर नम मुनो इलाक्यूम अब इलाक्य इलाक्य अवियल नंब अवीं वाग पाकल इतर लेटर वड़े को पांग और अंबल अगर अगे नंब पाकपो इटम मधु नाल पन रही लेटर कुछ अनुकम नलम नलमा पल्ली पर्व कनव नाव आम इलम अरवियल आयवाळर पणिक्कु नान तेर्वु सेय्यप्पट्टिरुक्किरेन् नाळै काळै सतीश तवान विण्वेळि आयवु निरुवनत्तिल् पणियिल् सेर वेंडुम् इन् महिषियान नेरत्तिल् उंगळै नान निनैत्तु कोल्गिरेन् नान आराम वगुप्पु पडित्त पोदु उंगळुक्कु ओरु कडिदम् एळुदिनेने निनैविरुक्किरदा अप्पडिनु एळुदिरुक्कांग अवंग अत्तैक्कु अदावदु अंद आराम वगुप्पुल एळुदन अंद लेटर दान् अदै इत्त काट्टिरुक्कांग अन्बुल्ल अत्तै नान नलम नींगळ् नलमा वरुंगालत्तिल् उंगळै पोल अरवियल् तुरैयिल् पणियाट्र वेंडुम् एन्पदु एन् विरुप्पम् नान अरसु पळ्ळियिल् तमिळ् वळियिल் படிக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் தமிழில் படித்து அறிவியல் அறிஞராக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள் என்னால் சாதிக்க முடியாதா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் உங்கள் தங்கள் அன்புக்குரிய இன்சுவை அப்படிந்து அவங்க அத்தைக்கு வந்து ஆறாம் வகுப்புல ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க அந்த லெட்டர் தான் இங்க இருக்கு அதாவது தமிழ் வழியில படிச்சா அறிவியல் அறிஞராக முடியுமா அப்படிந்து தான் அவங்க அத்தை கிட்ட கேட்டிருக்காங்க என் கனவு நிறைவேறிறதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் அப்படினு சொல்றாங்க அவங்க அத்தைக்கு லெட்டர் எழுதுறாங்க அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள் என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள் என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன் என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகி விட்டது அப்படினு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கடிதம் தான் அதனால நீங்க சீக்கிரமா ரீட் அவுட் பண்ணிக்கலாம் அடுத்து அவங்க அத்தை வந்து இன்சுவைக்கு திருப்பி ஒரு ரிப்ளை லெட்டர் போடுறாங்க அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க அன்புள்ள இன்சுவை இங்க நான் நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிஷி தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறு சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை அப்படினு சொல்றாங்க அவங்க அத்தை அடுத்து வந்து நீண்ட நெடும் காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன் அப்படினு சொல்றாங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் நமது தொல்காப்பி என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியது எது தொல்காப்பியர் எந்த நூலில் தொல்காப்பியர் தான் எழுதிய தொல்காப்பியம் என்னும் நூலில் தான் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பைந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாக மாறுது இல்லையா பின்னர் இந்த மேகம் தான் குளிர்ந்து நம்மளுக்கு மழையே பொழிகிறது இந்த பைந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்நாற்பது
திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி, அதாவது இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மேகம் குளிர்ந்து மழையாக பொழியுது அப்படின்ற செய்தியை எந்தெந்த இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முல்லைப்பாடலில் சொல்லியிருக்காங்க, பரிபாடல், திருக்குறள், காரணார்ப்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு அறிவியல் செய்தி சொல்லியிருக்காங்க பாருங்கள், திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து. அதாவது திரவ பொருட்களை வந்து நம்ம எவ்வளோ அழுத்தினாலும் ஒரு தண்ணியை வந்து நம்ம அழுத்தினா அது அப்படியே உள்ளே போயிடுமா சுருங்கிடுமா, கிடையாது இல்லையா. அந்த அறிவியல் கருத்தை எந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓரறிவு முதல் ஆறறிவு உரை பிரித்த நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுதியது யாருன்னா தொல்காப்பியர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவு சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் யார், யார் அவருடைய பாடல்களில் வெளியிட்டார் அப்படின்னா, ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்னும் பாடலை பாடியவர் யார், ஔவையார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆழ அமுக்கி முக்கினும் முகக்கினும் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி முக்கினும் தப்பாக சொல்லிட்டேன் சாரி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்னும் பாடலை பாடியவர் யார், ஔவையார். அதாவது என்னென்னா, ஆழ்கடலை எவ்வளவு அழுத்தி இது பண்ணாலும் நம்மளால் அதை ஒரு சுருக்க முடியாது இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை கூறியவர் யார், ஔவையார். அதுதான் இந்த பாடல், ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடல். அதுக்கப்புறம் வந்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து என்னும் நூல் இடம்பெற்றுள்ளது. அதாவது வீரர் ஒருவரின் வெந்நீர் காயத்தை, வீரர் ஒருவருடைய காயத்தை வந்து காய கிழிஞ்சிருக்காது நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதுதான் வீரர் ஒருவரின் காயத்தை வந்து வெந்நிற ஊசியால், என்ன ஊசி, வெந்நிற ஊசியால் தைத்த செய்தி எதில் இருக்குது, பதிற்று பத்து என்னும் நூலில் இருக்குது. இங்கே பாருங்கள், வெந்நிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்தில் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கிளூ வச்சு படிச்சிங்க. வெண்ணிற ஊசி அப்படின்னு வந்தால் வெண்ணிற ஊசியால் காயத்தை தைத்தது இந்த நூல் எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்து அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதாவது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து என்னும் நூல் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை என்னும் நூலில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்று பத்துலேயும், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி, இதுதான் அது வெண்ணிற ஊசி இது நரம்பு, நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை. இதுவும் நான் இதுவும் நான் இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க. நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம், அதாவது அறுவை சிகிச்சை இருக்கு இல்லையா, இதெல்லாம் தையல் போடுறாங்க, இதுதான் அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க இல்லையா, அறுவை சிகிச்சை பற்றிய செய்திகள் இந்த மாதிரி நற்றினை பதிற்று பத்திலாம் இருக்கிறத நினைச்சு வியப்பளிக்கின்றன அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இது இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொலைவில் உள்ள பொருளை வந்து தொலைவில் இருக்க பொருளின் உருவத்தை வந்து அருகில் இருக்கிற மாதிரி தோன்ற செய்வது தான் இந்த கலீலியோ கண்டுபிடிச்ச தொலைநோக்கி இல்லையா. இந்த கருத்தை திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் வந்து தன் பாடலில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்ற கருத்தை எந்த இலக்கியங்களில் யார் எழுதியிருக்கிறது அப்படின்னா திருவள்ளுவ மாலை என்ற நூலில் கபிலர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம இதுவரையும் படித்தோம் இல்லையா, அந்த நிலம் நீர், அதாவது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை பிரித்தது தொல்காப்பியம். அது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் அப்படின்ற பாடல் எதில் வருது அப்படின்னா தொல்காப்பியத்தில் வருது. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின், அதாவது இந்த நிலம் நீர் தீ காற்று வானம் இது எல்லாம் கலந்த இந்த எல்லாம் கலந்தது தான் உலகம் அப்படின்னு சொல்கிறது எது தொல்காப்பியம். அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்ற பாடல் எதில் வருதுன்னா கார்நாற்பது கார்நாற்பதில் வருது. கடல் நீர் முகந்த
கமல்சூழ் எழிலி அப்படின்ற பாடல் எதில் வருது அப்படின்னா கார் நாற்பதில் வருது. அதுக்கப்புறம் வந்து நெடுவெல் ஊசி நெடுவசி பறந்த வடு அப்படின்ற பாடல் எதில் வருது அப்படின்னா பதிற்று பத்து. நெடுவெல் ஊசி நெடுவசி பறந்த வடு, நெடுவெல் ஊசி இங்கே பார்த்தோம் இல்லையா, வெல் ஊசி வெண்ணிற ஊசி, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்தது அதுதான் நெடுவெல் ஊசி நெடுவசி பறந்த வடு அப்படின்ற பாடல் இருக்கிற வரி எது பதிற்று பத்தது. அதை தான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருவாங்க, வீரர் ஒருவின் காயத்தை வெந்நீரால் தைத்த செய்தி பதிற்று பத்து. அதை தான் இங்கே வந்து இலக்கிய வடிவில் கொடுத்துருக்காங்க, நெடு வெல் ஊசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோட்சூரா எரிந்ததென்ன சுருங்கிய நரம்பின் முடி முதற் பரவதர், அதை இங்கே தான் சுறாமீன் தாக்கியதால் நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை கூறுகிறது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க நற்றினை கூறுகிறது. கோட்சூரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரவதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த பாடல் அப்படின்னா நற்றினை, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவ மாலையில் தொலைதூரத்தில் இருக்கிற பொருள் வந்து அருகில் இருக்கிற மாதிரி என்ற அறிவியல் செய்தியை திருவள்ளுவ மாலையில் கபிலர் எழுதிய பாடலில் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கபிலர் எழுதிய இந்த பாடல் தான் திருவள்ளுவ மாலையில் தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புல்லுலலாம் ஒரு பனித்துளி இருக்கும் இல்லையா, காலையில் எழுந்தவுடனே அதில் வந்து அந்த சூரியனுடைய வெளிச்சம் அந்த சூரியனுடைய இது இல்லைனா அந்த பக்கத்தில் இருக்க அந்த மரங்கள்லாம் அந்த பனித்துளியில் ரொம்ப பெருசாக தெரியும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற பாடலை எழுதியவர் யார், கபிலர். அதே மாதிரி தான் தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள், நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும், நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும், அறிவியல் மனப்பான்மை பெருகும், தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும், தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய், உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் உன் அத்தை நறுமுகை அப்படின்னு அவங்க வந்து இன்சுவைக்கு பாடல் இன்சுவைக்கு இந்த லெட்டர் எழுதுகிறாங்க. அடுத்தது இன்சுவை சொல்கிறா, நீங்கள் கூறியபடியே நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன், உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது, தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின, இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், சமுதாயத்திற்கும் என்னால் என்ற நன்மைகளை செய்வேன், அதற்கேற்ப பணியாற்றுவேன், நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் இன்சுவை அப்படின்னு இந்த லெட்டர் முடியுது. அடுத்தது இங்கே தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸில் கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள், தமிழில் படித்த அறிவியல் அறிஞர்களாக ஆனவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் மேத்தகு அப்துல் கலாம், இஸ்ரே அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரேவின் தலைவர் சிவன், யார் யார் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், இஸ்ரேவின் தலைவர் சிவன் அவர்கள், இவர்கள் எல்லாம் தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆனவர்கள். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கற்பவை கற்றப்பின்ற ஒரு புக் பேக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி தீதா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.